ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பீச்சுக்கு தான் போக போகிறோம். எந்த பீச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவில்பட்டினம் பீச்சுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா போக போகிறோம். இப்போ வந்து நம்ம சமாதானபுரம் வந்து பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கோம். சமாதானபுரம் திருநெல்வேலியில் இருக்கோம். அது பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கோம். சமாதானபுரம் திருநெல்வேலியில் சமாதானபுரம்னு ஒரு இடம் உண்டு. அந்த இடத்து பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேட்டர் மாதிரி போங்காரில். நான் அங்கேருந்தே ஏன் ஷூட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து திருநெல்வேலி உள்ளே தான். அங்கே ஷூட் பண்ணி எப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நான் அதை எதுவும் காமிக்கணுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் திருநெல்வேலிக்கு அவுட்ருல வந்து. ஆமாம், இதான் அப்போ பெல் ஸ்கூல் ரொம்ப பெருசாக இருக்குது. பார்க்லாம் இருக்குல்ல. இது வரைக்கும் இந்த பெல் ஸ்கூலோட இதுதான் ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த கோர்ட் இருக்குதுன்னு நீங்கள் அதில் போட்டிருந்துச்சு இந்த போர்டில். எது கோர்ட்டுன்னு ஒன்றுங்க தெரியல. இது கிண்டர் கார்டன் ஸ்கூல் அங்கே இருக்கிறது. ஒரு பென்ஸு கார் பிஎம்டபிள் கார் போச்சு. அதான் இது என்னதுன்னு தெரியல. இது வந்து ஏதாச்சும் வீடு தான் போல. வாடகைக்கு வீடு விட்டுருந்துருக்காங்க போல. எல்லாமே செமையாக இருந்த இடம். அங்கே பாருங்கள், ஒரு வீடு சூப்பராக இருக்கு. சுதந்திர வைங்களேன் மாசாக இருக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த பானெல்லாம் விற்கிறாங்க. ஓ, இது ஹோட்டல் நினைக்கிறேன். அஞ்சப்பர் செட்டிநாடு ஏசி ரெஸ்டார் ஹோட்டல் தான். இந்த ஹோட்டல் ஒருத்தரம் வந்த மாதிரியே இருக்கேன். நான் இப்போ தான் திருநெல்வேலிக்கு அவுட்ருலாம் வந்து பார்க்குறேன். இவங்களெல்லாம் இவ்வளோ தூரம்லாம் வந்ததில்லை. வந்தாலும் நான் வெளியெல்லாம் பார்க்க மாட்டேன். ஓவராக அந்த பக்கம் வந்து தூத்துக்குடி ரோடு பிரிட்ஜ் எல்லாம் இருந்துச்சு. இது வந்து நம்ம பீச்சுக்கு போகிறோம். பீச்சுக்கு போகிற ரோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா. இது என்ன பீச்சுன்னு ஒன்றும் தெரில. அது ஏதோ சொன்னாங்க. காவில்பட்டினம் பட்டினம் என்னமோ ஒரு பீச். தூத்துக்குடி பிரிட்ஜ். ஆமாம், இதான் இதான். அதில் அப்படி தான் போர்டில் அப்படி தான் எழுதிருந்துச்சு. தூத்துக்குடி பிரிட்ஜ் நம்ம பேரணும். தூத்துக்குடி இந்த பக்கம் தான் போட்டு. இன்னும் கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காவில்பட்டினம் பீச் வந்து ரீச் பண்ணிடுவோம் நினைக்கிறேன். கிட்ட வந்தாச்சு. இனி ரோடு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த இடம் சூப்பராக இருக்குது. தூரத்தில் மவுண்டெயின் இருக்குது. இங்கே தெரியுது உங்களுக்கு மவுண்டெயின். எனக்கு வந்து கிளியராக தெரியுது, ஆனால் கேமராவில் ஒழுங்காக தெரியுதான் தெரியல. தூரத்தில் ஒரு மவுண்டெயின். கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயல்வெளி இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்க. வியூ சூப்பராக இருக்குது. எவ்வளோ பெரிய வயல்வெளி. கிளியராக தெரியும். ரொம்ப வேகமாக போய்கிட்டே இருக்குது இந்த வயல்வெளி. இங்கே பாருங்கள், மலை ரொம்ப பெரிய மலை இல்லை. ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் கிட்டே இருக்கு. அது மேகம் அது போக நினைக்கிறேன். சூப்பரா இருக்கு. ஒரு பெரிய பாறாங்கல் இருக்கு. அங்கே தூரத்தில் ஒரு மலை தெரியுது. இங்கே ரொம்ப சின்ன வயலாக இருக்கு. இது என்னது இன்ஸ்டியூட்னு போட்டிருக்கு. இன்ஸ்டியூஷனாக இருக்கும். இன்ஸ்டியூஷன் தான் போட்டுருந்துச்சு. அதில் இன்ஸ்டியூஷனாக தான் இருக்கும் கண்டிப்பாக. இந்த பக்கம் கோலம், அந்த பக்கம்லாம் பாருங்க. சுற்றி மலை மாதிரி இருக்கு. பாருங்க செமையா இருக்கு இந்த இடம். இந்த இடத்துல செமையா இருக்கு. அந்த மலை ரொம்ப க்ளோஸ் அப்ல தெரியுற மாதிரி இருக்கு. ஆனால் கேமரால ஒழுங்கா தெரியுதான்னு தெரியல. நினைக்கிறேன் இடம் செமையா இருக்கு. அதை வந்து இப்போ நம்ம கிராஸ் பண்ண அதே மலை தான். ஆனால் வந்து இப்போ கொஞ்சம் ஜூமிங்கில் தெரியுது. செமையாக இருக்குது. இப்போ பார்க்குறது அந்த இந்த ஏரியாவில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து கருமேகமாக இருக்கிறதுனால இருட்டாக இருக்கேன். தெரிஞ்சு அங்கே போனால் மரம்
இந்த இடம் பாருங்க செமையா இருக்கு இருட்டா. அந்த பக்கம் இவ்வளவு மலது ஒண்ணு கிளியரா தெரிஞ்சு இப்ப தெரியல. இந்த முள் வந்து ரொம்ப வளர்ந்துருக்கனால எதுவும் தெரிய மாட்டேங்குது. இப்போ ஆனால் கொஞ்சம் கிளியராக தெரியுது. அப்போ வந்து அந்த முள் மறைச்சிட்டு வந்துச்சு. இந்த இடம்லாம் பாருங்க அப்படியே காடு மாதிரி இருக்குது. ஏதோ காட்டுக்குள்ளோடி நம்ம போகிற மாதிரி இருக்குது. இந்த ரூட்லாம் சுற்றி மரம் அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் இடம் வந்துங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கு மறக்காமல் பாருங்க செம்மையாக இருக்கும். இதே மாதிரி நிறைய இடத்த வந்து பார்த்திங்கன்னா நான் காமிக்கிறேன். காடு மாதிரி மரம்லாம் இருக்குது. செம்மையான வியூ. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறோம் நம்ம. வண்டியை ஓவர்டேக் அடிக்கும் அந்த லாரியை ஓவர். நானே என்னையாலே நிற்க முடியல. என்னையவே தள்ளுது அந்த பிரி. என்னால் ஸ்ட்ரைட்டாக உட்கார முடியல. அதை ஃபாஸ்ட்டாக போனோம்னால எவ்வளோ வாழத்தோப்பு. ஆனால் இவ்வளோ இதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த காடு வந்து பார்த்தீங்கன்னா செமையாக இருந்துச்சு. அந்த இருக்கு பாருங்க அந்த காடு தான் அந்த தூரம் மேல மழை பெய்யுது. இந்த ரோட்ல வந்து மழை பெய்யுது. எனக்கு தெரிஞ்சு பீச்ல இருக்கும் போது மழை பெய்யாதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த இடத்துல மட்டும் மழை பெய்யும். ஆனா அந்த இடத்துல வந்து மழை பெய்யாது. ஏன்னா வந்து அந்த இடத்துல மழை பெய்யாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பெய்யாது. இந்த ரூட்ல வந்து சூப்பரா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் என்னால் ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்கன்னா காமிக்க முடியாது. இங்கேருந்து அங்கே போகிற வரைக்கும் வேணால் காமிக்க முடியும். அங்கேருந்து வரும்போது காமிக்க முடியாது. எண்டிங் இன்ட்ரோவே நான் வீட்டுக்கு வந்து எத்தனை நாள் கழித்து கொடுக்க போகிறேன்னு எனக்கு தெரில. ஏன்னா இது எடிட் பண்ணுறது கண்டிப்பாக கஷ்டம். நிறைய கிளிப் வந்து கட் பண்ண வேண்டியது வரும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக அதிலலாம் பேசியிருக்க மாட்டேங்கிறதுனால கண்டிப்பாக நான் நிறைய சீன் நான் வந்து கட் பண்ணணும். அதனால் நான் வீட்டுக்கு போய் தான் எண்டிங் இன்ட்ரோ அதெல்லாம் கொடுக்கணும். இந்த பக்கம்லாம் அதே மாதிரி தான் காடு. ஆனால் இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பெரிய பெரிய மரமாக இருக்குது பாருங்கள் மேலே. நான் மேலே காமிக்கிறேன். பெரிய பெரிய மரமாக இருக்குது ரொம்ப. எல்லாமே முன்னாடியிலேருந்தே இருக்கும் போல் இந்த மரம்லாம். நான் இப்போ தான் இந்த அறுபது தான் ஸ்ரீ வைகுண்ட மரம். இந்த ஸ்ரீ வைகுண்ட மாதிரி தான். அந்த பக்கம் தண்ணி இருக்கு ஆனால் இந்த பக்கம் இல்லை. ஸ்ரீ வைகுண்டம் ஆறு சூப்பராக இருந்துச்சு. ஸ்ரீ வைகுண்டம் மாதிரி இன்னும் வரும். அந்த பிரிட்ஜ் இருக்குது பாருங்கள். அந்த பிரிட்ஜு கீழே வரைக்கும் நீங்கள் இப்போ போகிறோம். அந்த ஸ்ரீ வைகுண்டம் ஆறு யாரெல்லாம் அங்கே போயிருக்கீங்கன்னு மறக்காமல் இல்லை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பீச் கிட்ட வந்துட்டோம். இங்கே தான் பீச். வாங்க போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து பார்த்தீங்கன்னா காவில்பட்டினம் பீச். நான் வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகிறேன். நான் பேசுகிறது ஒழுங்காக கேட்குமா தர்றேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காற்று அடிக்குது. இந்த கடற்கரையோரத்துலேயே நிறைய கடலாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி போக போகிறோம். இங்கேருந்து பார்த்தா நம்ம வந்து ரொம்ப கிளியராக தெரியல. முன்னாடி போய் முன்னாரம் அலையில் விளையாண்டுட்டு அதோட கண்டிப்பாக டயர்டாக இருக்கும். வீட்டுக்கு போய் தூங்கி காலையில் எழுந்திரிச்சோடனே பார்த்திங்கன்னா என்னிங் இன்ட்ரோ வந்து கொடுக்க முடியும். பாருங்க முன்னாடி அலை வருது. இங்கே பாருங்கள் நல்லா காற்றடிக்குது. ஆனால் வந்து வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக தெரிய மாட்டேங்குது. ஏன் தெரில. இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் மட்டும் ரொம்ப கிளியராக தெரிய மாட்டேங்கி. சீக்கிரமே ஒரு கேமரா வாங்கணும். அதனால் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமிக்கல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான்லாம் தொட்டு விட்ருவாங்க. வியூஸும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வருது. பார்க்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. காவில்பட்டினம் பீச் யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்னு மறக்காமிக்கல கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலாம். எனக்கு எல்லோரும் வந்தவங்களும் தான் முன்னாடி போக முடியும். அதனால தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். Yeah.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலாம், ஆனால் ரொம்ப உள்ளே போக வேண்டாம், ஏன்னா குடிக்கணுங்கிற பிளானோட வரல, சும்மா கால் நினச்சி போடலாம் தான் பார்த்திங்கன்னா வந்துருக்கோம். அதனால் கொஞ்சம் உள்ளே போகலாம், இந்த விதம் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து அலை உளுந்து வரும் அந்த தண்ணி, ஆனால் பார்க்க கடலுக்குள்ளே நிற்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரையில் தான் இருக்கும், அது அங்கேருந்து வர தண்ணி அவ்வளோதான். சூப்பராக இருக்கு இன்றைக்கி செம என்ஜாய்மெண்ட். நம்ம சேனலில் இதுவும் ஒரு பெரிய விலாகாக இருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக ரெண்டு கார் விலாக், கோயம்புத்தூர் விலாகும் இதுவும் மட்டும்தான் பார்த்திங்கன்னா கார் விலாகில் இருக்குது. மறக்காமல் யாரெல்லாம் பார்க்கலையோ நம்ம சேனல் செக் பண்ணுங்கள், கோயம்புத்தூர் விலாக் இருக்கும், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது நம்ம, ஆனால் இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும்னு ஆசை தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பீச்சுக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. நான் வந்து காலையில் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால தான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டை வந்து ஷூட் பண்ணும்போது இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கருத்துக்கு இருந்தீங்களா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாதிரி மேலும் வீடியோ உங்களுக்கு வரதுக்கு பக்கத்தில்